எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சி வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட ஸ்பெண்டிங்கை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் ஈஸியாக வந்து டாப் ஃபோருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ட்விட்டரில் வந்து மார்க்க சொல்லியிருக்கார். அண்ட் இந்த சீசன்லேயே வந்து ஃபாரின் சைனிங்ஸ்க்கு வந்து லோயஸ்ட் ஸ்பெண்டிங் கிளப் வந்து நம்ம சென்னை எஃப்சி அப்படின்னு மார்க்க சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து சாபாலாஸ்லாம் வந்து ஐஎஸ்எல்ல வந்து சேலரி லிஸ்ட்ல வந்து பாட்டம் த்ரீல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியும் மார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சென்னை எஃப்சி வந்து ஏன் நெரிஜஸ் வால்ஸ்கிஸையும் ஓவன் காயலையும் ரீடைன் பண்ணல அப்படின்னு வந்து மார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாக்கும் நடக்க போகிற லீக் மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ப்ரிவியூவும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாவுக்கும் நடக்க போகிற மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்குள்ளே நம்ம சென்னை எஃப்சி ஒரு தோல்விக்கு அப்புறம் போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட பிளே ஆஃப் ஹோப்ஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம சென்னை எஃப்சி பிளே ஆஃப் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை எஃப்சி ஒரு வின்னிங் மென்டாலிட்டியோடு தான் போகணும். இன்னும் ஒரு மூணு மேட்ச் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மூணு மேட்சை நம்ம வின் பண்ணி அட்லீஸ்ட் பிளே ஆஃப் போகிறதுக்கான ஒரு சான்ஸாவது நமக்கு நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அதனால் இந்த மூணு மேட்சஸையும் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும். ஸோ எஃப்சி கோவாக்கு ரெண்டு மேட்ச்லையும் நம்ம சென்னை எஃப்சி ஒரு வின் பண்ணுற மென்டாலிட்டியோட தான் கேம் அனுப்பணும். ஸோ இந்த மேட்ச்குள்ளே நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங்கில் என்ன போன மேட்ச்சில் இருந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அதே பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஜெரி வந்து அகேன் லெஃப்ட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவரோட சஸ்பென்ஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் அகேன் நம்ம சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் இந்த மேட்ச்லேயும் நம்ம கோச் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் டேக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி அகேன் ஒரு ப்ரெஸிங் ஃபுட்பால் விளையாடுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எஃப்சி கோவாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து போன மேட்ச்சில் வந்து 3-3 அப்படின்ற கணக்கில் ட்ரா பண்ணியிருந்தாங்க மும்பை சிட்டி எஃப்சி கூட. கடைசி நேரத்தில் கோல் அடிச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்காக ரொம்ப ஒரு இன்டென்சிட்டியோடு விளாடுவாங்க இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க டீமில் இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட்டோ நோகுவேரா, இகோர் அங்குலோ அண்ட் ஜார்ஜியோ ஆர்டிஸ். ஸோ இவங்க எல்லோரும் அவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கும் நம்ம சென்னை எஃப்சிக்கு சான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் வந்து நம்ம சென்னை எஃப்சி தோற்றதுக்கு காரணம் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஃபினிஷிங் வந்து சரியில்லாததுனால தான் நம்ம தோற்றுருப்போம் அந்த மேட்சஸில். ஸோ அகைன் அதை தான் சொல்ல வரேன், ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச்லேயும் நம்ம சென்னை எஃப்சி வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த மேட்ச்லேயும் நம்ம சென்னை எஃப்சி வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ February 13 எஃப்சி கோவாவுக்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி நல்லா அருமையாக விளையாடி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஃபாரின் ஸ்பெண்டிங்ஸ் அண்ட் நம்ம கோச்சோட சேலரி பற்றி மார்க்கஸ் கொடுத்த அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்விட்டரில் வந்து மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சென்னை எஃப்சி தான் இந்த சீசன் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து லோயஸ்ட் ஸ்பெண்டிங் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது இந்த சீசன் மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட் 2 சீசன்ஸாகவே வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் லோவாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சென்னை எஃப்சியில் வந்து ரொம்ப டேலண்டடான இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்பெண்டிங்கை வந்து இந்த சீசன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை எஃப்சி அப்படின்னா கண்டிப்பாக டாப் ஃபோரில் நம்ம சென்னை எஃப்சி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம கோச் சாபாலாஸ்லோட சேலரி பற்றி மார்க்கஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னா சாபாலாஸில் வந்து ஐஎஸ்எல்ல சேலரி வாங்குகிற மேனேஜர்ஸ் பட்டியலில் கடைசி 3 இடங்களுக்குள்ளே தான் வருவார் அப்படின்ற மாதிரியும் மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து சென்னை எஃப்சி வந்து ஏன் வந்து நெரிஜஸ் வால்ஸ்கிஸையும் ஓவன் காயிலே ரீட்டைன் பண்ணல அப்படின்னு வந்து மார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன காரணம் மார்க்க சொல்கிறாரு அப்படின்னா வந்து நம்ம சென்னை எஃப்சியோட பட்ஜெட்டின் காரணமாக தான் வந்து நம்மளால் வந்து ஓவன் காயிலையோ நெர்ஜிஸ் வால்ஸ்கிஸையோ ரீட்டைன் பண்ண முடியல அப்படின்னு மார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போ கொஞ்சம் சீசன்ஸாகவே வந்து கொஞ்சம் டைட் பட்ஜெட்டில் தான் நம்ம கிளப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து இன்னும் மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா போன வருஷம் இருந்த அதே ஸ்குவாட், அதாவது வந்து ஓவன் காயில், வால்ஸ்கிஸ் அண்ட் ஒரு ஃபிட் கிரிவெலாரோ இவங்கெல்லாம் இருந்திருந்தாலே இந்த சீசன் ஈஸியாக வந்து சென்னை எஃப்சி டாப் ஃபோரில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மார்க்க சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் சொல்கிறது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக போன சீசன் நமக்கு இருந்த ஸ்குவாட் அப்படி இந்த சீசனுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டாப் ஃபோர் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நமக்கு இப்போ தான் தெரியுது நம்ம கிளப்போட பட்ஜெட்டின் காரணமாக தான் நம்மளால் வந்து ஓவன் காயிலையும் நெர்ஜிஸ் வால்ஸ்கிஸையும் ரீட்டைன் பண்ண முடியல. அண்ட் கிரிவெலாரோவும் இன்ஜர் ஆகிட்டாரு. ஸோ இந்த சீசன் நமக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான சீசன் அமையலை. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஃபாரின் பிளேயர் ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு நல்ல ஒரு அருமையான சீசனாக அமையும் அப்படின்னும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சென்னை எஃப்சி வெர்சஸ் எஃப்சி கோவா இந்த மேட்சோட ஃபைனல் ஸ்கோரில் என்னவாக இருக்கும் அப்படின்ற உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.
ஆஸ் யூஷுவல் கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்து இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.